ஹலோ மைடியா டிவி ஃபார் யூ வியூவர். பொதுவாகவே பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐமேக்ஸ் 3D அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஐமேக்ஸ்ன்றதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. நிறைய பேர் சினிமாவை ரொம்ப விரும்புகிறவங்க, சினிமாவிலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஐமேக்ஸில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படம் உலகமே எதிர்பார்க்குற, உதாரணத்துக்கு நம்மளோட அவெஞ்சர்ஸ் என் கேமே வச்சிங்களேன், இந்த மாதிரியான படங்கள் வரப்போதுன்னா ஐமேக்ஸில் தான் கடகன்னு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு டிக்கெட் வந்து கடகன் காலி ஆகிடும். அதுலேயும் நான் ரெண்டு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மூணு வாரம் கழிச்சோ நான் பார்த்தா ஐமேக்ஸ் தான் பார்ப்பேன். வந்து ஐமேக்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர் வந்து நம்மளோட கிரேம் பெர்குசன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் 1960ல இருந்து 1970 வரலாம் கஷ்டப்பட்டு அவங்க ஐமேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஐமேக்ஸ் ஸ்கிரீன் ஆனது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டதுன்னா 1977ல டொரண்டோல சினி ஸ்பேரோன்ற ஒரு தியேட்டர்ல தான் ஐமேக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அங்க ஸ்கிரீனிங் பண்ண படமானது டைகர் சைல்ட் ஒரு படம் வந்து அங்க ஸ்கிரீனிங் பண்ணப்பட்டது. என்னதான் வந்து ஐமேக்ஸ்க்கு இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல பயங்கரமான கிரேஸ் இருந்தாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஐமேக்ஸ் ஸ்கிரீன் எங்க இருக்குன்னா டார்லிங் ஹார்பர் என்ற ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர் வந்து சிட்னி, ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கு. அங்கே தான் உலகத்திலே மிகப்பெரிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஆனது இருக்கு. ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை பற்றி சொன்னால் உலக லெவலில் கிட்டத்தட்ட 1300 ஸ்க்ரீன் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்கு. அதில் வந்து 1200 ஸ்க்ரீன் ஆனது மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உலகத்தில் கிட்டத்தட்ட 75 நாடுகளில் இந்த ஐமேக்ஸ் ஆனது இருக்கு. நம்மளோட இந்தியாலையும் இருக்கு. அதுலேயும் பற்றியும் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பலாசோ அண்ட் ஃபீனிக்ஸ் மால் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஐமேக்ஸ், ஐமேக்ஸ்னா என்னன்றதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம தியேட்டரில் போய் பார்க்குற படங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஐமேக்ஸை நம்ம பார்க்கும்போது இதை விட ஐமேக்ஸ் எவ்வளோ ஒரு பெரிய விஷயன்றது வந்து நம்மளுக்கு புரியும். 35mm ஃபிலிம் ரோலில் தான் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொதுவாக நம்ம தியேட்டரில் நம்ம வீட்டாண்ட இருக்கிற ஏரியாவில் லோக்கல் தியேட்டர் எல்லாமே வந்து நம்ம தமிழ் சினிமாலே 99% எல்லா ஃபிலிம்ஸும் 35mm தான் எடுக்கப்படுது. ஆக்சுவலி இந்த ஃபிலிமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x22 இருக்கும். ஒரு செகண்டுக்கு வந்து 16 ஃப்ரேம் வந்து ஆக்சுவலி ரன் ஆகும். அதுலேயும் ஒரு ஃபிலிம்லேயும் வந்து ஒரு ரோல்லையும் வந்து 4 holes வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கொடுத்துருக்க அந்த லேயருக்கு மேலே வந்து அடிஷ்னலாக இந்த படத்தோட வால்யூம் அண்ட் அதர்ஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே ஆட் ஆயிருக்கும். இதோட ஃபிலிம் சைஸ் ஆனது 15x70. இது வந்து 35mm கம்பேர் பண்ணும்போது 10 times ரொம்ப பெருசா வந்து ஆக்சுவலி பண்ணப்பட்டிருக்கு. பொதுவா வந்து IMAX ல இருக்கிற பெரிய ஸ்பெஷல் என்னன்னா பாதி வந்து IMAX மிஷின் அண்ட் அது ஓடுற விஷயங்களை தாண்டி அதோட ஸ்கிரீனுக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரியா கர்வா தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பால பாதியா கட் பண்ணா அதோட டிசைன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த கர்வா இருக்கிற ஸ்கிரீன் ஆனது IMAX டோம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் 35mm ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ஃபிலிம்லயே வால்யூம் எல்லாமே ஆட் பண்ணிடுவாங்க. பட் இங்க பிக்சர் நல்லா இருக்கணும்ட்டு அந்த ரோல்ல வந்து ஒன்லி பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபிலிம்ல வேற எதுவுமே அடிஷனல் ஆட் பண்றதில்ல. அதுக்கு பதிலா 35mm இவங்க என்ன பண்றனா 6 channel அடாப்ட் பண்ண மாதிரியான ஆடியோஸ் வந்து தனியா கொடுத்துறாங்க. தியேட்டர்ல நீங்க படம் பார்க்கும்போது படம் ஓடிட்டே இருக்கிற நேரத்துல இவங்க ஆடியோவையும் வந்து ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா எக்காரந்து கொண்டும் அந்த ஃபிலிம்ல வந்து அந்த ஆடியோ இருக்கிறது கிடையாது. ஒருவேளை இந்த ஐமேக்ஸ் அந்த ஃபிலிமை வந்து நீங்க நார்மல் ப்ரொஜெக்டர்ல 35mm வந்து ஆப்ரேட் பண்ற ப்ரொஜெக்டர்ல போட்டீங்கன்னா அந்த மிஷின் இது எடுத்துட்டே போகாது. உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஹை ப்ராசஸ் ஆன ஒரு ப்ராசஸை வந்து ஒரு சின்ன விஷயத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டம்ல ஹேங் ஆகி நிக்கல, அந்த மாதிரி ஹேங் ஆகி நிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 tons வந்து வெயிட் இருக்கும். இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 35mm ஓட ரோல் ஓடுறதை நீங்க பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். கீழே இருந்து மேலே போகும். பட் ஐமேக்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல்னா லெஃப்ட் டு ரைட் வந்து ஆக்சுவலி போற மாதிரி தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அங்க சொல்லியிருந்தேன்னா இப்போ செகண்டுக்கு 24 frames வந்து 35mm போகும் சொல்லியிருந்தேன். ஆனா இங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு வந்து 48 frames வரலாம் ஐமேக்ஸ் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா போகும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஐமேக்ஸ் ஸ்பெஷலா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏதாவது 3D ஃபிலிம் உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நான் ஆலிடா பேட்டல் ஏஞ்சல் பார்த்தேன். அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது போலரைஸ்டு கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த வழியா நம்ம படத்தை பார்க்கும்போது ஒரு பிக்சலும் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியணுன்றதுக்காக எல்சிடி ஷட்டர் டெக்னாலஜி வந்து இல்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணனா ஐமேக்ஸ் கேமரா அதுல வந்து ஒரு ஃபிலிம் எப்படி ஷூட் பண்றாங்க போன்ற விஷயங்களும் வந்து நான் ரிசர்ச் பண்ணி சொல்லலாம். பட் ஆனா நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ் பத்தி இன்னும் நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதையும் உடனே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மட்டும் இல்லாம டிஜிட்டல் ரீமாஸ்டரிங்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பொதுவா 35mm எடுக்கப்பட்ட படங்களை வந்து ரீமாஸ்டரிங் பண்ணி ஐமேக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அண்ட் பத்மாவத் போன்ற படங்கள் நார்த்லயும், நம்மளோட சவுத்துல வந்து பாகுபலி 2 வந்து இந்த மாதிரி ரீமாஸ்டர் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் இது போல விஷயங்களை நீங்க எப்படி கருதுறீங்க, அண்ட் இது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ் கேமரால வந்து படங்கள் வந்து ஷூட் பண்றாங்க இல்லையா, அதை
பத்தின விஷயங்களை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். நான் என் சைட்ல இருந்து ரிசர்ச் பண்ற விஷயங்கள் இல்லாம நீங்க ஐமேக்ஸ் இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கலான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா அது என்னன்றதை வந்து நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல நான் தயாரா இருக்கேன். சோ இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்மளோட அயன்மேன் வந்து வைப்ரேனியம் ஷூட்ட அவெஞ்சர்ஸ் என் கேம்ல யூஸ் பண்ணுவாரா யூஸ் பண்ண மாட்டாரான்றத கிரியேட் பண்ணி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். மேபி அதை நீங்க யாராவது பார்க்க மறந்துருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோவும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களாக இருந்தா அதையும் மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நெட் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறது. டாடா, பை பை. என்ன வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா இது மாதிரி நீங்கள் நிறையா சினிமா அப்டேட் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிவ் ஃபரியாக சப்ஸ்கிரைப் பண்ணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம தளபதி 63 ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் அப்டேட் இருக்குது. ரைட் சைடில் நம்ம அயன்மேன் வைப்ரியம் ஷூட்டோட வருவாராங்கிற வீடியோ இருக்குது. ரெண்டு பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.